தனியார் தொலைக்காட்சியான விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானது. அதன் காரணமாக இரண்டாவது சீசனை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர் மக்கள். ஆனால் மக்கள் எதிர்பார்த்த அளவு பிக்பாஸ் சீசன் 2 நிகழ்ச்சி இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. சீசன் 2 கலந்து கொண்ட போட்டியாளர்கள் சீசன் 1 நன்கு உள்வாங்கி வந்திருப்பதால் எதிலும் கவனமாகவே செயல்பட்டு வருவதே அதற்கு காரணம். அது மட்டுமல்லாது வந்த நாள் முதல் ஷாரிக் ஐஸ்வர்யா, மகத் யாஷிகா ஜோடி சேர்ந்து கொண்டு அவர்கள் அடிக்கும் லூட்டிகள் பார்ப்போரை முகம் சுளிக்க வைத்துவிட்டது. இதனை தவறு என்று சுட்டிக்காட்டிய பொன்னம்பலத்திற்கு தான் வெளியேறும் போது சிறை தண்டனை வாங்கி கொடுத்துவிட்டு சென்றார் அனந்த் வைத்தியநாதன். இதனால் மக்கள் மட்டும் கடுப்பாகவில்லை, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் கமலஹாசனுக்கும் அது பிடிக்கவில்லை. இதனை நேற்றைய நிகழ்ச்சியின் முடிவிலேயே வெளிப்படுத்திவிட்டு சென்றார் கமல். இந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டிற்குள் பெரிய கலவரமே நடந்து கொண்டிருப்பது போல் இன்றைய ப்ரமோவில் காட்டப்பட்டுள்ளது. இதில் பொன்னம்பலத்திற்கு தண்டனை வழங்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையிலும் அவரிடம் கோபத்தை வெளிப்படுத்துகிறார் ஐஸ்வர்யா மற்றும் யாஷிகா. மேலும் ஐஸ்வர்யா, யாஷிகா, டேனி மூவரும் இணைந்து கொண்டு எல்லாம் என்றுடன் முடிந்துவிட்டது, இனிமே நம்ம வேலையை காட்டலாம் என நேற்றைய எபிசோடிலேயே சூழ்ச்சி செய்தனர். சூழ்ச்சிகள் ஜெயிக்காது என்று கமலஹாசன் கூறியதற்கு ஏற்ப இன்றைய ப்ரமோவில் மகத் யாஷிகா ஐஸ்வர்யாவை பிக்பாஸ் அழைத்து ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்றை கூறியுள்ளார். அதில் மூவரில் ஒருவரின் பெயரை கண்டிப்பாக எவிக்ஷனுக்கான நாமினேஷனில் பரிந்துரைக்க வேண்டும் என்று கூறுகிறார். இதனால் ஆடி போன மூவரும் இணைந்து கடைசியில் யாஷிகாவின் பெயரை கூறுகிறார்கள். இந்த ப்ரமோவால் அவர்கள் மீது கோபத்தில் இருந்த மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சூழ்ச்சிகள் செய்து பிக்பாஸ் வீட்டில் டைட்டில் வின் பண்ண முடியாது என்பதை இந்த முடிவு மூலம் தெளிவாக கூறிவிட்டார் பிக்பாஸ். இதனால் இனிவரும் எபிசோடுகள் கண்டிப்பாக சூடுபிடிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிசிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.